ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. டுடே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி எஃபெக்டிவ்ல ஃபோட்டோவை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ ஒன் ஒன் வந்து சேரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். அதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு போனீங்க, ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஓப்பன் ஆகிடும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிச்சிருக்கேன். இதில் ஃபைல் மெனு போங்க. ஃபைல் மெனு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கான்டக்ட் ஷீட் டூன்னு இருக்கும், ஓகே கொடுத்துங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோல்டரில் ஃபோல்டர் கொடுத்துங்க. ஜஸ்ட் எந்த ஃபோல்டர் நீங்கள் பிக்சரை வச்சுருக்கீங்களோ, அதாவது நிறைய ஃபோட்டோ எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ உங்களோட ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை கிளிக் கொடுத்து லொக்கேஷனை காப்பி பண்ணுங்கள். ஜஸ்ட் காப்பி கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சூஸ் கொடுங்க. சூஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் பிக்சர்ஸ்னு ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஜஸ்ட் பிக்சர்ஸ் அதில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சாம்பிள் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்கும். நான் அதில் தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு ஓகே ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட லொக்கேஷன் இதில் சேவ் ஆகிட்ருக்கும். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதில் சப்டைட்டிலாக நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது இன்க்ளூட் சப்டைட்டில் கொடுக்கணும். ஜஸ்ட் அது இல்லைன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் டிக் எடுத்துட்டுருங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் கொடுத்துங்க. ஜஸ்ட் உங்களோட பிக்சர் சைஸை இன்ட்டு பை இன்ட்டாக கணக்கு பண்ணுங்கள். நான் 64 பிக்சர் வச்சுருக்கேன், ஸோ அதனால் 8x8 வச்சுருக்கேன். ஜஸ்ட் வித் 8 ஹைட் 8 அது போல் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 150, இதில் பிக்சல் வச்சுங்க. ஜஸ்ட் ஆர்பிஜி 8 பிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜிபி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிராஸ் ஃபஸ்ட்டு, அதாவது கிராஸில் ஃபஸ்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வர போல் நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதில் டவுன் வச்சு கூட வச்சுக்கலாம். ஜஸ்ட் அது உங்கள் விருப்பம் தான். கிராஸ் ஃபஸ்ட் இதில் அது அது முன்ன சொன்னால் போல் தான் 8x8 64. ஜஸ்ட் நீங்களும் அது போல் மல்டிப்ளை பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சீக்வன்ஸாக ஆட் ஆகும். ஜஸ்ட் நான் எல்லாம் ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே கொடுத்த அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்சர் ஒவ்வொன்றும் அசைன் ஆகும். அதாவது பிக்சரு 64 பிக்சரும் ஒவ்வொன்றும் அசைன் ஆகும். அதுவும் பாருங்கள். ஜஸ்ட் நான் ஓகே இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி வந்த அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் இசட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்துட்டுருக்கோம். ஜஸ்ட் இப்படி வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கீழேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க. கீழே இருந்து தான் மேலேருந்து ஆர்டர் பண்ணோம்.
ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை அதாவது இந்த செயினை பிரேக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும். பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ரீசைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ரீசைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இங்கே இருக்க கேப் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் ரிமூவ் பண்ணாமல் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்துக்குங்க. ஜஸ்ட் நான் செயின் ரிமூவ் பண்ணாமல் பண்ணுறேன், சைடில் இருக்க லேயர்லாம் கனெக்ட் ஆகிடும். ஜஸ்ட் அதனால நான் பண்ணலாம், செயின் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரீசைஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த பிக்சர் அந்த மாதிரி இருக்கோ அந்தந்த பிக்சரை நீங்கள் தானாக நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் விசிபிள் கொடுங்க. மெர்ஜ் விசிபிள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் மெனு போங்க. எடிட் அதில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பேட்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகே கொடுத்துங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்த அப்புறம் நீங்கள் தேவையான நேமை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த பிக்சரில் நீங்கள் அந்த மாதிரி வர வைக்கணுமோ அந்த பிக்சருக்கு போங்க. ஜஸ்ட் எனக்கு இந்த பிக்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஓகே கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக அந்த மாதிரி வந்துடுச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு டேரெக்டாக வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இதில் இருக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிளுக்காக பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் இப்போ பண்ணது இது ஓகே. இதில் ஸ்கேலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலை நம்ம டிக்ரீஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகிடும். ஜஸ்ட் 60 ஐ திங்க் 40 ஓகே. ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க லேயரை இங்கே 3 dots கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துங்க. ஜஸ்ட் இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க லேயரை ஓவர்லே போட்டு விட்டுருங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் ஓவர்லே, ஜஸ்ட் ஓவர்லே. நெக்ஸ்ட் இது கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் அண்ட் ஹைலைட். ஜஸ்ட் இது தேவையான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 dotted லைன் வரும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா இதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஜஸ்ட் இதோட மோடை சேஞ்ச் பண்ணிங்க, அதாவது கீழே ஏரோ அதாவது அப் அதாவது டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகிட்டு வரும். எது ஓகேவோ அதோட உங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது எனக்கு ஓகே. ஸோ இது நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸ் சரியாக தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கலர் ஃபோர் கிரவுண்ட் கலர் பிளாக், பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் இருக்கா போல் பார்த்துங்க. ப்ரஷ் டூல் ஓகே கொடுத்துட்டு இதோட ஒப்பாசிட்டி 40 something வச்சுட்டு ஃப்ளோவாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுங்கள். இது எதில் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லேயரில் ஒரு ஒயிட் ஷீட் இருக்கும் பக்கத்தில், அதில் பெயிண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அது ஏஸ் பண்ணால் போல் தோணும். ஸோ ஃபைனலாக ஓகே, அவ்வளோதான். ரைட் கிளிக் பண்ணியும் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் விசிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகே கொடுத்துங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிக்சர் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி பிக்சரை நீங்களும் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலாம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.